வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் தென்றல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெமெடி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கிரே ஹேருக்கும் சரி அல்லது ஹேர் க்ரோத்துக்குமே சரி ஒரு சீரமோ அல்லது ஒரு ஹேர் க்ரோத் பேக்கோ அவங்களோட முடியில போட்டு ஸ்கேல்ப்ல போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே சூட் ஆகும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஹேருக்கான ஒரு ஷாம்பூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஷாம்பு. நான் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பேபி ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கிற அந்த ஷாம்புவை கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஷாம்பு எடுத்தாச்சு. நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூக்களை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் ஓகே தான். அப்படியே உங்களுக்கு அதை பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் பவுடர்னு சொல்லிட்டு கடையிலே வந்து கிடைக்கும், அதே கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பொடி சேர்த்துக்க போகிறேன். நம்ம எதுக்காக தான் வந்து இதில் செம்பருத்தி பூக்களோட பவுடரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட முடியில மெலனின் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை தக்க வச்சுக்கிட்டு ரொம்ப நாளுக்கு நம்மளோட முடி நல்ல கருமை நிறத்துல இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிக அளவில் முடி கொட்டுது அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த செம்பருத்தி இலையோட பவுடர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசஸ் காஃபி தூள். நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் அப்படிங்கிறது நார்மலாகவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை அது ஸ்டிமுலேட் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராகிறதுனால நம்ம முடியோட வேர்க்காய்களில் நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அது அப்படி இருக்கிறதுனால சீக்கிரத்தில் முடி வெண்மை நிறமாக மாறுறதையும் முடி வந்து அதிக அளவில் உதுறதையும் நம்மளால் தடுக்க முடியும். நம்மளோட கடைசி இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயோட டிகாஷன். நான் இதை ரெடி பண்ணுறதுக்கான வீடியோவை இதில் சேர்க்கல. வெறுமனே தண்ணியில் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் டீயோட டிகாஷன் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியில் நல்ல ஒரு பளபளப்பை அதை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த டீ டிகாஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை அப்படியே வச்சிடலாம். 1/2 hour அப்புறம் தான் நம்ம இந்த ஷாம்புவை பயன்படுத்தி நம்மளோட ஹேரை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிரே ஹேர் ஷாம்புவை நம்ம வாரத்துக்கு 2 முறை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. நம்ம இதை பயன்படுத்த தொடங்கின ஒரு 2வது யூஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நம்மளோட முடி நல்ல சாஃப்டாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட நிறமும் வந்து நாளடைவில் நல்ல மாறி வர்றதை கண்கூடாவே பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ரிசல்ட்டை இந்த ரெமெடி நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.